மக்களே, நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக செய்துக்கிட்டே இருக்காங்க. பல கட்சியிலிருந்து சரி டிவிகேக்கு இணையிறாங்களாம். கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் கூட இப்போ ரீசெண்ட் டைமில் 100 பேர் இணைஞ்சதாக சொல்கிறாங்க நாகை மாவட்டத்தில். அது கூட திமுக ஏடிஎம்கே கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம டிவிகே கட்சியில் இணைகிறாங்களாம். கிட்டத்தட்ட மீட்டிங்லாம் முடிஞ்சு 2 வார காலங்களில் 90 லட்சம் பேர் வந்து டிவிகேயில் இணைஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லுது. இது நம்ம ஓட்டு போகிற லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 4.23 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. இதில் 1 பங்கு ஓட்டு வந்து டிவிகேக்கு விழும் அப்படின்றத சொல்ல வராங்க. இது கூட பல விமர்சனங்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல விமர்சனங்கள் யூடியூப் தரப்புல சைட்லேருந்து வந்து நிறைய வந்துகிட்ருக்கு. அது கூடவே இப்போ வரும் நாட்களில் வந்து ஓட்டு திருத்த லிஸ்ட்டு வந்து நடைபெறுது. இந்த வரும் சனி ஞாயிறில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்நோக்கிட்டு இருக்கு. இது கூடவே நம்ம விஜய் அவர்களும் இதை சின்சியராக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. பலதரப்பு தகவல்கள் என்ன இது அப்படின்றது சொல்லப்படுது. ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ யார் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்ன ஏது அப்படின்னு நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க. ஹலோ மக்களே, நம்ம டிவிகே சைட்லேருந்து இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிவிகேயோட தொண்டர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவிகே கட்சி ஆரம்பித்து போர்ட்டல்னு ஒன்று ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் போதும் பல லட்சக்கணக்கான இருந்த மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் டிவிகேயில் இணைஞ்சாங்க. சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு மக்கள் இந்த இதை யூஸ் பண்ணாங்க. இப்போயும் இந்த மாநாடு முடிஞ்சு இந்த 2 வார காலங்களில் 90 லட்சம் பேர் இதில் டிவிகே கட்சியில் இணைஞ்சிருக்காங்களாம். இப்போயும் இதோட சர்வர் வந்து கிராஷ் ஆகிருக்கு, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ டிவிகே சைட்லேருந்து இந்த சர்வரை கூடிய விரைவில் நாங்கள் கிளியர் பண்ணி முடிப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மேலும் நம்ம தொண்டர்கள் கட்சியில் இணையலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 2 வார காலங்களில் 90 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. இது கூடவே புதுசாக இணையலாம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கட்சியில் இருந்தவங்க, வேறு கட்சியில் இருந்தவங்க இந்த நம்ம டிவிகள் இணைஞ்சிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இந்த ரூம் வர உண்மையான விஷயமெல்லாம் தெரில. நம்ம திமுக சைட்லேருந்து 500 பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் அஸ்பீஷியலாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 100 பேர் நாகை மாவட்டத்திலேருந்து நம்ம டிவிகள் இணைஞ்சிருக்காங்கன்னா, ஸோ இருக்க இருக்க கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு வரும் காலங்களில். ஸோ கூட்டம் இன்னும் மேலும் அதிகரிக்கலாம், தொண்டர்கள் அதிகமாக சேரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்காகவே அந்த சர்வரை ஸ்பெஷலாக இன்னும் ரெடி பண்ணுறதா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 6 கோடிக்கு மக்கள் தொகை மேலே இருக்காங்க. இதில் 4 கோடி மக்கள் தொகை ஓட்டு உரிமையோடு இருக்காங்க. இந்த 4 கோடி மக்கள் தொகையில் 1/4 நம்ம டிவிகேல இணையலாம், டிவிகேக்கு ஓட்டு விழும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியே சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிவிகே சைட்லேருந்து ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வர 2026 எலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அது கூடவே வந்து இப்போ வர சனி ஞாயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு திருத்துற வேலைகள் நடக்குது. ஸோ யாராச்சும் வந்து பார்த்தோன்னா ஓட்டடியில் பேர் மிஸ் ஆகுது, இல்லை எனக்கு வந்து ஏஜ் கூட இருக்குது, என்னோடய ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க, கரெக்டாக எல்லாருமே வந்து அமைஞ்சிரும். இப்போ இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிங்க, ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம், எந்த வித மாற்றமும் இல்லாமல் கொஞ்சம் கூடிய விரைவில் குயிக்காக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா வர 2026 எலெக்ஷன் நடக்கிறதுனால எல்லா கட்சியும் இதை வந்து ஒத்து வாட்ச் பண்ணுறாங்க. இதில் நிறையா ஸ்கேம் நடக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே தலைவர் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஓட்டு திருத்துற பணிகளில் நம்ம தொண்டர்கள் எல்லாத்துக்குமே புதுசாக ஆலோசனை கொடுங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அது கூடவே நம்ம கட்சி சைட்லேருந்து சேர்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேரே தூக்குறாங்களா அப்படின்ற மாரி நிறையா ரூமர் வந்திருக்கான், அதையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாரி நம்ம தலைவர் விஜய் சொல்லியிருக்காராம். குஷானந்துக்கிட்ட லெட்டர் பேர்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட நம்ம அங்கங்கே இருக்கும் மன்றத்தின் சார்பாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இதில் முதல் கட்டமாக பணிகள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பெரம்பலூர் அரியலூர் பகுதியிலேருந்து முதல் கட்டமாக பணிகள் ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ சோசியல் மீடியா தரப்புலாம் பார்க்கணுமே, சும்மா விஜயை வச்சு புலந்து கட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து இப்போ சொல்லவே தேவையில்ல, சாட்டை துரைமுருகன் ஏதாச்சும் ஒரு வீடியோவை பார்த்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. பல பேர் வந்து சாட்டை துரைமுருகனை என்ன இப்படி பச்சை மாதிரி மாறிட்டு இருக்காரு, எதுக்கு முன்னாடி ஒன்று பேசினார் இப்போ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பிலேருந்து நிறைய பேர் வந்து கல்வி முருகன் நிறைய பேர் வறுத்தெடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல அமௌண்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி அடுத்த வீடியோ சந்திப்பது நான் உங்களுக்கு டாட்டா பேசுவேன்.